வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரே செடியில் 1000 ரோஜா பூத்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ பூ பூத்திருக்கு என்னுடைய ஃபேரி ரோஸில். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபேரி ரோஸ். எவ்வளோ பூ எடுத்துருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆன பிளான்ட்டு. இப்படி ஒரு கொத்தில் நீங்கள் என்னனிங்க அப்படின்னா, இப்படி தான் போ பஞ்சாக பூக்கும். ஒரு கொத்தில் என்னனிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பூ இருக்கும், 20-25 பூ இருக்கும். அந்தளவுக்கு வந்து பஞ்சாக பூக்கும். இது பாருங்கள், இது எல்லா கிளைமேட்டும் 3 வருஷம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா கிளைமேட்டும் தப்பிச்சு வந்திருக்கும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், வெயில் மழை எல்லாத்தையுமே தப்பிச்சு வந்திருக்கும் அப்படிங்கிறது. இது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைடில் வந்து நான் காய்கறி தோட்டம் போட்டிருக்கேன், அந்த சைடில் தான் இந்த செடி வச்சுருக்கேன். எவ்வளோ அளவு இப்படி ஃபுல்லாக உங்களுக்கு வியூ ஃபுல் வியூ காட்ட முடியுமான்னு தெரில. இது பாருங்கள், இப்படி இப்படி ஃபுல்லாக இந்த இடத்துல தொங்குதா மாலை மாதிரி. இன்னும் ஒரு 2-3 நாள் எடுத்துருந்தேன்னா இன்னுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி வேலையில் மறந்துட்டேன். கொத்தா மாலை மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படி நம்ம கட்டணம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இப்படி இந்த பஞ்ச் அப்படி ஃபுல்லாக இப்படி ஃபுல்லாக இது. இந்த வெரைட்டி வந்து வாங்கினவங்க எல்லாருமே எனக்கு இந்த மாதிரி தான் ஃபோட்டோ அமைச்சிருக்காங்க. ஒரு 6 மந்த்ஸ் பிளான்ட்டே ஃபோட்டோ அனுப்புவாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அப்படியே பஞ்சாக இருக்கும். இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து பெருசாக நான் இதுக்கு உரம் கொடுக்கல, த்ரிப்ஸ் அட்டாக் கிடையாது. வெயில் காலம் எல்லா வெயிலையும் நான் பார்த்துட்டேன், இதுக்கு பெருசாக த்ரிப்ஸ் வரவே இல்லை. அப்படியே வந்ததுனாலும் அந்த சம்மரோடு சரி, அந்த மொட்டுங்களை மட்டும் சாப்பிடும், அதுக்கப்புறம் அப்படியே போயிடும். அப்புறம் கிளைமேட் சேஞ்ச் ஆன உடனே நார்மலுக்கு வந்துடும். ஒரு சில ப்ரீடு வந்து நம்மளால் அந்த த்ரிப்ஸ்லேருந்து திருப்பி கொண்டு வரக்கு ரொம்ப டைம் எடுக்கும், ஆனால் இது தானாகவே தன்னையும் சரி பண்ணிக்கும். அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி இந்த ஃபைரி ரோஸு. இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், நம்ம வாங்கும்போதே கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் வாங்குவோம், ஆனால் அதுக்கு தக்கன ரிசல்ட் வந்து நமக்கு அவ்வளோ கொடுக்கும். இது பார்த்திங்களா, இது அப்படியே நான் பறித்து கட்டினேன்னா ஒரு மாலை கட்டலாம், அந்தளவுக்கு வந்து பூ வச்சுருக்குது. ஃபுல்லாக சுற்றி சுற்றி பார்த்திங்கன்னா அதை பாருங்கள், அப்படியே சுற்றி சுற்றி பூ வச்சுருக்குது. செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடிக்கு இருக்கும். இது வந்து இந்த பக்கம் தோட்டத்தில் கிடக்கிறதுனால இது பாருங்கள் எப்படி இந்த சரௌண்டிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அங்கங்கே காய்கறி போட்டிருப்பேன். அப்புறம் நம்ம ரோசஸ் வந்து வர்றதில் வந்து நம்ம பாட் மாற்றுறது அந்த மாதிரி சில ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவோம். கொஞ்சம் டல்லாக வர ரோசஸ் எல்லாம் வந்து நான் கொடுக்க மாட்டேன், அதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி இங்கே இந்த பக்கம் கொண்டு வந்து போட்டுருவேன். அதுக்கப்புறம் அது நல்லா ஃபெர்டிலைசிங் பண்ணி நல்லா அது செடி நல்லா புஷியாக வந்து பூ எடுக்கும்போது தான் நான் எடுத்து கொடுப்பேன். அந்த மாதிரி போட்டிருக்க இடத்துல தான் இதுவும் போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு பூ எடுத்துருக்கு பாருங்கள். எப்பாவது ஒரு டைம் வந்து கொஞ்சம் உரம் கொடுப்பேன், ஏதாவது வெர்மி கம்போஸ்ட் காய்கறி செடிங்களுக்கு போடுறதுக்கு வரும்போது இந்த இடத்துல கொஞ்சமாக உரம் போடுவேன், அவ்வளோதான். மற்றபடி வந்து இதுக்கு வேறு எந்த ஃபெர்டிலைசருமே கிடையாது. எவ்வளோ அழகாக பூத்திருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா காஸ்ட்டை பற்றி யோசிக்கல அப்படின்னா இந்த பிளான்ட் வாங்கி வைங்க. எல்லா கிளைமேட்டுக்கும் அட்டகாசமாக வளரும். இது வந்து நான் ஒரு சிமெண்ட் பாட்டில் வச்சுருக்கேன். இதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கின சிமெண்ட் பாட்டு, அதில் வச்சுருக்கேன். அது பாட்டுக்கு 3 வருஷமாக இதே பாட்டில் தான் இருக்குது. இன்னும் எவ்வளோ வருஷம் வரும் அப்படிங்கிறதும் நம்ம ஸ்டடி பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் வளர்க்குறதுக்கு மாடியில் வளர்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான சூட்டபிளான பிளான்ட் அப்படின்னா இந்த ஃபைரி ரோஸ் தான். நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் சரி வாங்குங்க. கொஞ்சம் நம்ம ஓரளவுக்கு நல்ல பிளான்ட்டாக வாங்குங்க. நல்ல பூ வந்து அட்டகாசமாக வச்சுட்டே இருக்கும், பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது. எனக்கு நேத்திக்கிலேருந்து ரொம்ப ஆசையாக இருந்தது இதை கட் பண்ணணுன்னு, சரி வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுனால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். செடி முழுக்க பூ தாங்க, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு அற்புதமாக பூ பூத்திருக்குது. அப்படியே ஒரு ஸ்டெம்மு காயும், பூத்து முடிச்சோடனே ஸ்டெம்மு காயும். இது பாருங்கள், அப்போ அந்த ஸ்டெம்மை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருணும். கட் பண்ணி விட்டுட்டு இந்த பூவெல்லாம் இப்போ நான் கட் பண்ணிடுவேன். இன்னும் ஒரு 2 நாளில் எல்லாம் மொட்டையாக கட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சோண்டு உரம் போட்டு விட்டுட்டுனா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது தளஞ்சு வந்து திரும்பவும் பூ எடுக்கும். இல்லை நம்ம ஒரு பிரான்ச் விட்டுட்டு காஞ்சதை மட்டும் கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா நிறைய பூ எடுக்கும். மாடியிலலாம் இந்த அளவுக்கு பூத்திருந்ததுன்னா பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டு முன்னால் நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த செடி வைக்கலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.